இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆசன் மாவட்டத்தில் நடைபெறும் மாநில மாநாட்டை ஒட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அமரர் கே எஸ் வாசன் மற்றும் அமரர் எம் சி நரசிம்மன் நினைவு தியாகஜோதி பயணம் இன்று தொடங்கியது. மாரிக்குப்பம் அமரர் கே எஸ் வாசன் படிபாகத்தின் அருகில் செம்படை வீரர்களின் அணிவகுப்போடு செம்படை தளபதி புரட்சியாளரும் வழக்கறிஞரும் ஆன சிபிஐ கோலார் மாவட்ட செயலாளர் தோழர் ஆர் ஜோதிபாசு தலைமையில் தங்க வயல் முழுவதும் தியாகஜோதி உடன் எழுச்சியூட்டும் புரட்சி பூபாலம் பாடி விழிப்புணர்வை தட்டி எழுப்பும் யாத்திரை இன்று தொடங்கியது. அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற கர்நாடக மாநில தலைவர் தோழர் ஹரிஷ் பாலா, தோழர் சிவகுமார், தோழர் விக்ரம், தோழர் ரஞ்சித் இந்த யாத்திரையை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக கொண்டு கலங்களே மனங்களே புரட்சி பூக்கும் நிலங்களே. தென்பகுதி வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மத்திய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 24ஆம் மாநாடு ஆசன் நகரிலே நாளை அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் டி ராஜா அவர்களின் முன்னிலையிலே மாநாடு துவக்க இருக்கின்றார்கள். அதனுடைய அங்கமாக இந்திய மண்ணிலே மார்க்சியம் மலர்ந்தபோது கோலார் தங்க வயலிலும் கூட தொழிற்சங்க இயக்கங்கள் உதயமாயின. அதனுடைய முன்னோடியாக நின்ற மாபெரும் தலைவர்கள் கே எஸ் வாசன், வி எம் கோவிந்தன், தோழர் எம் சி நரசிம்மன் முன்னிலையிலே இந்த தென்பகுதியிலே நூற்றுக்கணக்கான செங்கோடி வீரர்கள் தோழர்கள் கர்நாடக மாநிலத்திற்கு செங்கொடியை உயர்த்தி பிடித்து காட்டிய வரலாறு இந்த தென்பகுதிக்கு சாரும். இந்த சிவந்த மண்ணில் இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு முன்னால் பேசி கர்நாடக மாநிலத்தினுடைய சிபிஐ மாநில குழு உறுப்பினர் அகில இந்திய இளைஞர் பெருமன்றத்தினுடைய கர்நாடக கட்சி தோன்றியது அந்த இயக்கத்தை அன்றைக்கு தங்க வயலிலே மாபெரும் தலைவர்கள் கே எஸ் வாசன், வி எம் கோவிந்தன், எம் சி நரசிம்மன் தலைமையேற்று நடத்துவதற்கு அன்றைக்கு தமிழகத்தினுடைய தலைவர்களாக இருந்த தோழர் பி ராமமூர்த்தி, தோழர் ஜீவானந்தம் தங்கவயல் மண்ணிலே தொழிற்சங்கத்தை கட்டி வளர்த்து கர்நாடகத்திலேயே கம்யூனிஸ்ட் கட்சியை அடையாளம் காட்டியது இந்த கோலார் தங்கவயல்.
அந்த கோலார் தங்கவயலில் தென்பகுதிக்கு அந்த புகழ் சாரும். கர்நாடக மாநிலத்தில் அன்றைக்கு மைசூர் மாகாணத்தில் நடந்த முதல் சட்டமன்ற தேர்தலிலே தங்கவயல் பொது தொகுதியினுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளராக கதிர் அறிவால் சின்னத்திலே அன்றைக்கு வெற்றி பெற்ற அமரர் கே எஸ் வாசன், அதைத் தொடர்ந்து 1957 நடந்த பொது தொகுதியினுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் தோழர் எம் சி நரசிம்மன், அதைத் தொடர்ந்து தங்கவயலிலே இரட்டை தொகுதிகள் ஒற்றை தொகுதியாக மாற்றப்பட்டு தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்டு அன்றைக்கு கதிர் அறிவால் சின்னத்திலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளராக 1962 தொடர்ந்து வெற்றிவாதை சூடிய பெருமை அன்றைய தோழர் எஸ் ராஜகோபாலை சாரும். இப்படி கர்நாடக மாநில மைசூர் மாகாண வரலாற்றிலே தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்ற இயக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த வரலாறு தங்கவயலிலே வேறு எந்த கட்சிக்கும் கிடையாது. அதைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பிளவுபட்ட போது கோலார் தங்கவயலிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்தாலும் 1985 தோழர் டி எஸ் மணி அவர்கள் ஒருமுறை வெற்றி பெற்ற வரலாறு உண்டு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்று 30 ஆண்டுகள் நெருங்க போகின்றது. இன்னும் ஒரு கம்யூனிஸ்ட் தோழன் தங்கவயலிலே வெற்றி பெறவில்லை. 1962 பிறகு 60 ஆண்டுகள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலே ஒரு தோழன் வெற்றி பெறவில்லை. இப்படிப்பட்ட காலகட்டங்களின் ஒரு சூழ்நிலையினாலும் இன்றைக்கு ஆசன் மாவட்டத்திலே தோழர் கே எஸ் வாசன், தோழர் எம் சி நரசிம்மன், அன்றைய தோழர் எஸ் ராஜகோபாலுடைய புகைப்படங்கள் திறந்து வைக்கப்படுகிறது. நாளை எந்த சிவந்த மண்ணிலே செங்கொடியை இந்த நாட்டிற்கு உயர்த்தி முடித்த மாநிலத்திற்கு செங்கொடியை அடையாளம் காட்டினார்களோ, கர்நாடகாவிலே மட்டுமல்ல இந்தியாவிலேயே பல தொழிற்சாலைகளுடைய தொழிலாளர் சட்டங்கள் உருவாவதற்கு அன்றைய சட்டமன்றத்திலே குரல் எழுப்பிய மாபெரும் வீரர்கள் தோழர் கே எஸ் வாசன், தோழர் எம் சி நரசிம்மன், இவர்களுடைய போராட்டங்களினால் பல்வேறு தொழிலாளர் நல சட்டங்கள் உருவாக்கப்பட்டது. பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய லைப்ரரியில் உலக தொழிலாளர்களுடைய வரலாற்றை எழுதியிருக்கிறார்கள். தி லேபர் மூமெண்ட் இன்னைக்கு லண்டன் லைப்ரரியில அந்த லேபர் மூமெண்டினுடைய வரலாற்றிலே தி ட்ரிபிள் பேரல் கன் என்று வர்ணிக்கப்பட்ட அமரர் கே எஸ் வாசன், வி எம் கோவிந்தன், எம் சி நரசிம்மன் இந்த 3 துப்பாக்கிகள் புகுத்த இந்த துப்பாக்கிகள் தான் தங்கவயலுடைய சுரங்க தொழிலாளர்களுடைய சாம்பியன் ஆஃப் தி இந்தியன் ட்ரேட் யூனியன் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அது நீங்க ஆன்லைன்ல ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட இன்னைக்கு இருக்கும். உலக தொழிலாளர் வரலாற்றிலே பொதிக்கப்பட்ட அமரர் கே எஸ் வாசனுடைய வரலாறு, வி எம் கோவிந்தனுடைய வரலாறு, எம் சி நரசிம்மனுடைய வரலாறு இன்றைய இளைஞர்களுக்கு தெரிய வேண்டும். இவர்களுடைய புகழ் இன்றைக்கு உலகம் போற்றுகின்றது, இந்திய நாடு போற்றுகின்றது, கர்நாடகமே போற்றுகின்றது.
அதற்கு சொந்தக்காரர்கள் தங்க வயல் மண். அந்த மூவரும் நடமாடி தொழிற்சங்கத்தை உருவாக்கிய இடம் இந்த செங்கோட்டையான தென்பகுதி. அந்த தென்பகுதியில் இருந்து இன்றைக்கு கர்நாடகத்தில் இருந்து அனைத்து பகுதிகளிலும் வருகை தருகின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செம்படை தோழர்கள், அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொது செயலாளர் தோழர் டி ராஜா, இன்றைக்கு கேரளத்தில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய ராஜ்யசபா உறுப்பினர்கள், பல்வேறு தலைவர்கள் அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். 1946 தோழர் கே எஸ் வாசன் கத்தியில் குத்தப்பட்ட போது தொழிலாளர்களுடைய போராட்டத்திலே, ஒன்றுபட்ட போராட்டத்திலே அன்றைக்கு 6 தோழர்கள் உயிர் நீத்த வரலாறு இந்த தோழர் தங்க சுரங்கத்தை வரலாற்றிலே இருக்கிறது. அந்த 6 தோழர்களுடைய அந்த நினைவிடத்தில் இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த இங்கிருந்து புறப்பட்டு அந்த 6 தோழர்கள் உயிர் நீத்த அந்த இடத்திலே நாங்கள் மண்ணெடுக்க இருக்கின்றோம். அந்த மண்ணை எடுத்து இன்றைக்கு தங்க நகரமே சுற்றி வந்து ஆசன் மாவட்டத்திலே செங்கோடி நாளை 9 மணிக்கு அகில இந்திய பொதுச் செயலாளர் டி ராஜா அவர்களால் ஏற்றப்படுகிறது. அந்த கொடி கம்பத்திற்கு தியாகிகள் மைதானத்தில் இருந்து எடுக்கப்பட்ட அந்த வீர மண் அங்கே போடப்படுகிறது. அதிலே கொடி கம்பம் நடப்பட்டு கொடியேற்றப்படுகின்றது. இந்த வரலாறை கர்நாடகமே பார்க்க போகின்றது. அந்த வரலாற்றை தங்க வயலில் இருக்கக்கூடிய இன்றைய இளைஞர்கள் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக எத்தனையோ தலைவர்கள் தோன்றினார்கள், எத்தனையோ செங்கோடி தோழர்கள் உயிர் நீத்தார்கள். சிவந்த மண் இந்த தென்பகுதி மண். இன்றைக்கு அந்த நாம் தோழர் வாசனை பார்க்கவில்லை, தோழர் வாசனோடு நான் பேசவில்லை, வி எம் கோவிந்தன் அவர்களை நாம் பார்க்கவில்லை, வி எம் கோவிந்தனோடு இயக்கத்திலே நாம் வேலை செய்யவில்லை. ஆனால் எம் சி நரசிம்மனோடு கடைசி மூச்சு வரை பேசுகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இந்த கோலார் தங்க வயலிலே தென்பகுதியிலே பிறந்து வளர்ந்த நான் இன்றைக்கு இந்த தென்பகுதியினுடைய வீரன் செறிந்த மண்ணை எடுக்கின்ற வாய்ப்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு எனக்கு கொடுத்திருக்கிறது. தோழர் அமரர் கே எஸ் வாசனுடைய சுடரை அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கையிலே கொடுக்கின்ற அந்த வாக்கியத்தை இன்றைக்கு இந்த கோலார் தோழர் ராமசாமி மகனுக்கு கிடைத்திருக்கிறார். அதனுடைய பெருமையை இந்த மண்ணில் இருந்து இந்த ஊர்வலத்தை துவக்கப்பட வேண்டும், இந்த ஜாத்தாவை இங்கிருந்து துவக்கப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த ஜாத்தா நடைபெறுகின்றது. இன்னொரு நோக்கமும் இன்றைக்கு இருக்கிறது. தங்க வயல் முழுவதும் நாங்கள் இன்றைக்கு சுத்தி வரப்போகின்றோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த அந்த மாநாட்டிலே தேசிய செயற்குழு உறுப்பினர் தோழர் சி மகேந்திரன் அவர்கள் சிறப்புரை ஆற்றுகின்ற போது 2 நாள் தங்கியிருந்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட மாநாட்டிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நாளை நடைபெறுகின்ற மாநில மாநாட்டில தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கின்றது. அக்டோபர் 14 17 வரை நடைபெறுகின்ற விஜயவாடாவுடைய அகில இந்திய மாநாட்டிலே தீர்மானம் நிறைவேற்றப் போகின்றோம். தங்க வயல் தொழிலாளர்களுடைய பிரச்சனையை இன்றைக்கு மத்திய அரசு தங்க சுரங்கத்தை இனி புனரமைப்பு செய்வதில்லை என்ற ஒரு முடிவு செய்திருக்கிறது. தனியாரும் நடத்துவதில்லை, அரசும் நடத்துவதில்லை, தொழிலாளர்களை வைத்தும் நடத்துவதில்லை என்கின்ற கொள்கை முடிவு இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் தொழிலாளர்கள் இன்றைக்கு கர்நாடக உயர்நீதிமன்றத்திலே 52 கோடி ரூபாய் எங்களுக்கு வட்டியோடு கொடுக்க வேண்டும் என்று சென்னமாளிகா வழக்கறிஞர் மூலம் இன்றைக்கு வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். வீடுகள் சொந்தமாக்கப்படுமா, வீடுகள் தொழிலாளர்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுமா என்பது இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மாரிக்குப்பம் விசாரணாத்தம் ரயில் திட்டத்தை நிறைவேற்றியிருந்தால் இன்றைக்கு தங்க வயல் மாரிக்குப்பம் இன்னைக்கு மிகப்பெரிய பெங்களூர் நகரமாக காட்சியிலே இருக்கும். ஏன் இந்த மாரிக்குப்பம் புறக்கணிக்கப்பட்டது என்பது மிகப்பெரிய வரலாறு. செங்கோடி அழிக்கப்பட வேண்டும்,
செங்கோடியில் இங்கே தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டால் அந்த ரயில் திட்டம் நிறைவேற்றப்பட்டால் இது செங்கோட்டையாக மாறிவிடும் என்கின்ற அரசியல் சூழ்ச்சியால் அன்றைக்கு நிராகரிக்கப்பட்டது. இன்றைக்கு கோலார் மாவட்டத்தினுடைய எம்பி 3 ஆண்டு 4 ஆண்டுகள் ஆகின்றது. மத்தியிலே பிஜேபி, மாநிலத்திலே பிஜேபி ஏன் அந்த திட்டத்தை இன்றைக்கு நிறைவேற்ற முடியவில்லை? அந்த திட்டம் நிறைவேற்றப்படுமே ஆனால் எல்லா ரயில்களும் எக்ஸ்பிரஸ் ரயில்களும் மாரிக்குப்பத்தை வந்து கடந்து செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். பல தொழிற்சாலைகள் உருவாகும், பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும், 20,000 தினப்பயணிகளுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும். இதை மத்திய அரசு தான் செய்ய வேண்டும். இந்த கோரிக்கைகளை வைத்து தொழிலாளர் வீடுகளை அவர்களுக்கே சொந்தமாக்கப்பட வேண்டும். 52 கோடியை வட்டியோடு சேர்த்து அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். மாரிக்குப்பம் விசாரணாத்த ரயில் திட்டத்தை உடனே நிறைவேற்றப்பட வேண்டும். தங்க வயலிலே புதிய தொழிற்சாலைகளை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை வைத்து இன்றைக்கு டெல்லி செலோ என்கின்ற ஒரு போராட்டத்தை நவம்பர் மாதத்திலே நடத்த இருக்கின்றோம். தொழிலாளர்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டங்களை உருவாக்க இருக்கின்றோம். தெருமுனை பிரச்சாரங்களை உருவாக்க இருக்கின்றோம். அகில இந்திய தலைவர்கள் தங்க வயலை நோக்கி வருவார்கள். வீரம் செறிந்த போராட்டம் தங்க வயலிலே வெடிக்கும். அதற்கு ஒரு முன்னுதாரணமாக இந்த போராட்டம், இந்த ஜாத்தா இந்த பகுதியில் இருந்து துவக்கப்படும் என்பதுதான் இந்த கோரிக்கைகளை வைத்து. இன்றைக்கு தங்க நகரம் முழுவதும் இந்த ஜாத்தாவை எடுத்து சென்று யார் கே எஸ் வாசன், யார் எம் சி நரசிம்மன், யார் வி எம் கோவிந்தன், அவர்களுடைய வரலாறு என்ன என்பதையெல்லாம் இன்றைக்கு மக்கள் முன்னே எடுத்து சென்று நாளை நடைபெறுகின்ற மாநில மாநாட்டிலே இந்த ஜாத்தாவினுடைய தியாகச்சுடர் ஒப்படைக்கப்படும். தொழிலாளர்கள் உயிர் நீத்த அந்த தியாகிகள் மைதானத்தில் எடுக்கப்படுகின்ற அந்த மண் அங்கே செங்கோடி நாட்டுவதற்காக புதைக்கப்படும். அது மட்டுமல்ல, நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும். நான் June 5 இங்க ஒரு போராட்டத்தை பண்ணேன். இந்த ரோடு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். என்ன சொன்னாங்க, விளம்பரத்திற்காகவோ ஆல்ரெடி டெண்டர் விட்ட ஒரு திட்டத்திற்காகவோ சும்மா வந்து விளம்பரம் தேடுறதுக்காக இன்னைக்கு ஜோதிவாஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த பகுதியில் வந்து ரோடு போராட்டத்தை பண்றாருன்னு சொன்னாங்க. அது அதுக்கு பிறகு நான் மண்ணு கொட்டினேன். இங்க அங்க மழை பெஞ்சி அங்க சேராச்சு. உடனே ஒரு பெரிய பிரச்சாரத்தை வச்சாங்க. ரோடு போடுறதுக்கு தான் இவன் மண்ணு கொட்டினா, இங்க பாரு அதை சேத்துல விழுறாங்க, இதை கேட்கறதுக்கு யாரும் இல்லையா, இப்படி அவன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியில பேசினாங்க. இந்த பள்ளத்தை கொத்தி 1 மாசம் ஆச்சு. அன்னைக்கு நான் முனிசிபாலிட்டியில கூட்டத்துல நான் கலந்து கொண்ட போது எம்எல்ஏ என்ன பார்த்து சொன்னாங்க, நிம்ம ஊரிக நான் ரோட் ஆக்கிட்டீவி, நம்ம மனை முன்னே நான் 1.5 feet ஆக்கிட்டீவி, ஜெல்லி ஆக்கிட்டீவி, இவங்க ஏன் இயல்த்திரா அப்படின்னு சொன்னாங்க. மேடம் நீ 1 வாரத்தில் அந்த ரோடை போடு, நான் கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டேன், உனக்கு நான் மாலை சால்வை போட்டு உன்னை வரவேற்கிறேன்னு சொன்னேன். இன்னைக்கு மழையின் காரணமா இதை போடலன்னு சொன்னாங்க. இன்னைக்கு 10 நாளா மழை இல்லை. யோசனை பண்ணி பாரு, எப்படி இந்த பகுதி மக்கள் எப்படி வாழ முடியும்? எதனா பேசினா மட்டும் நகரசபை தலைவர் பேஜராயிடுறாரு, இந்த வார்டு கவுன்சிலர் பேஜராயிடுறாரு, அந்த சலாபலாயின் வார்டு கவுன்சிலர் பேஜராயிடுறாரு, எம்எல்ஏ பேஜராயிடுறாரு. இது நியாயமா? இன்னைக்கு தோண்டப்பட்டது கேட்பார் நாதி அச்சு கிடைக்குது. ஜெல்லி இன்னைக்கு குழந்தைங்க எப்படி இங்க வண்டி ஓட்ட முடியுமா, பஸ் ஓட்ட முடியுமா, ஆட்டோ ஓட்ட முடியுமா, இதை கேட்கறதுக்கு யாரும் இல்லையா, நாதி இல்லையான்னு கேட்கிறனா, ஏன் இன்னைக்கு போடல கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன். இந்த வார்டு கவுன்சிலர் சனா எச்சரிக்கிறேன், நீ உடனடியாக இந்த ரோடு விஷயத்துல தலையிட்டு நீ சால்வ் பண்ணலன்னு சொன்னா இந்த வார்டு உள்ள உன்னை கால வைக்க விடுறதில்லை. இந்த வார்டு உள்ள நீ வரக்கூடாது, நீ ராஜினாமா பண்ணணும் எச்சரிக்கிறனான். நீ ராஜினாமா பண்ணுவோம், ராஜினாமா பண்ண வைப்பனா? நகரசபை தலைவர் வள்ளல் முன்சாமியை நான் கேட்டுக்கிறேன், உடனடியா இந்த ரோடை போடணும். எப்படி மக்கள் அவதிப்படுறாங்க, நீங்க மக்கள் அவதிப்படுறாங்களே, இதை கேட்கணும். நீ இந்த ரோடை உடனடியா போடணும். போடலன்னு சொன்னா ஆசன் மாநாடு முடிந்து வந்த ஒரே வாரத்துல
மிகப்பெரிய போராட்டத்தை இந்த ரோடுக்காக நான் நடத்தி காட்டுவேன். அம்பேத்கர் ரோடு மட்டும் வேகமா போடுறேன். அப்ப அந்த கான்ட்ராக்டர் எப்படி வேலை செய்யறான்? ஸ்பீட் நடக்குது, ஏன் இந்த ரோடு மட்டும் போட முடியல? அப்ப தென்பகுதி மக்கள் உங்களுக்கு தேவையில்லையா? தென்பகுதி மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கலையா? தென்பகுதி மக்கள் இனி உங்களுக்கு தேவை உதவ மாட்டாங்களா அப்படின்னு பார்க்கணும். 35 வார்டுல குறைகேற்பு கூட்டத்தை நடத்துற எம்எல்ஏ இந்த ரோடு இந்த வந்த ரோடு கேட்பான். நான் கேட்டேன், மேடம் நீ நடத்துற கூட்டத்துல ஃபர்ஸ்ட் சீட்ல நான் தான் உட்கார்றது. அந்த 10th வார்டு 9th வார்டு என் ஏரியா, நான் ஃபர்ஸ்ட் சீட்ல உட்காருவேன். நான் நிறைய குறைகிறது நான் சொல்றேன், நீ தீர்த்து வைக்கணும்னு சொன்னேன் முனிசிபாலிட்டியில பார்த்து. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஏரியாவில் வந்து குறை குறிப்பு திட்டத்தை நடத்தல. அதனால எச்சரிக்கிறோம். எங்களுடைய இந்த நிகழ்ச்சி பல்வேறு கோரிக்கைகளை இன்றைக்கு தங்க நகரம் முழுவதும் இன்றைக்கு விலக்கி பேசி தங்க வயலுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்காக தீர்ப்பதற்காக கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்னின்று போராடும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த சிவந்த மண், செங்கோடி பூத்த மண், மார்க்சிசத்தை அறிமுகப்படுத்தி மார்க்சிசத்தை உலகத்திலே ஆட்சி முறையில கொண்டு வந்த லெனின் எப்படி கொண்டு வந்தாரோ அதே போன்று கோலார் தங்க வயலிலே ஆட்சியிலே ஜனநாயக முறையிலே அமுல்படுத்தி காட்டிய வரலாறு அமரர் கே.எஸ். வாசன், வி.எம். கோவிந்தன், எம்.சி. நரசிம்மன் போன்ற மாபெரும் தலைவர்களை சாரும். அவர்களுடைய தியாகத்தை இன்று கர்நாடக மாநிலமே ஹாசன் மாவட்டத்திலே ஒலிக்கின்ற வகையிலே தங்கவயலுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் கோலார் மாவட்டத்தினுடைய கட்சி அமைப்புகளின் சார்பாக இன்றைக்கு மாநில பிரதிநிதி இங்கே வந்திருக்கிறார். அவர்களுடைய தலைமையிலே இது தங்க நகரம் முழுவதும் எடுத்து சென்று ஆண்டர்சன்பேட் பகுதியிலே மாலை 5:30 சிறப்பு கூட்டம் நடந்து இந்த ஜாத்தா நிறைவு பெற்று ஆசன் மாநாட்டை சென்றடையும் என்று சொல்லி என்குலாப் ஜிந்தாபாத். இப்போது தியாக சுடர் ஜோதியை துவக்கி வைத்து அதை அகில இந்த கர்நாடக மாநிலத்தினுடைய பிரதிநிதியாக பங்கேற்றிருக்கின்ற தோழர் ஹரீஷ் பாலா அவர்களின் கையிலே கொடுக்கப்படும். அந்த நிகழ்ச்சி இப்போது நடைபெற இருக்கின்றது.